ശ്രീം തത്പുരുഷാച വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രശോദയാത് ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. എൻ മനതിൽ നിറന്ന മര്യാദക്കുറിയ രാജയോഗം നേയർക്ക് 2019 ആണ്ടിൻ ഇനിയ പുത്താണ്ട് നൽവാഴ്ത്തുക്കൾ. ഉള്ളത്തിൽ പെട്ടതായി ഒളിവ് മറവില്ലാമൽ പേസത്തെറിഞ്ഞ വൃശ്ചികരാശിയെ സാർന്ന ഭാഗ്യവാൻകൾക്ക് വിരുപ്പങ്ങൾ നിറവേറക്കൂടിയ വിത്യാസമാണ് ആണ്ടാക ഇന്ന് 2019 പുത്താണ്ട് ഉദയമാകുതുങ്ക. പുത്താണ്ട് ഉദയമാകക്കൂടിയ ഇന്നയെ അതായത് അന്ത ഉദയമാകക്കൂടിയ ഉദയമാണ് അന്ത ഗ്രഹനടകളെ വെച്ച് പാകുമ്പോഴത് നവഗ്രഹ ഗോചാര ശാസ്ത്രപ്പടി ജന്മരാശിയിലേയെ കളകൾക്കും കൾവിക്കും വിത്തയ്ക്കും അധിപതിയാകി ബുധൻ ഭഗവാൻ ഇരിക്കുന്നത് അത്ഭുതമാണ് സിറപ്പ്. കളൈത്തുറയിൽ ഉള്ളവർക്ക് നല്ല നില കിടക്കും. കൽവിത്തുറയിൽ ഉള്ളവർക്ക് നല്ലതൊരു പ്രബല്യം അമയും. കൽവിക്കേറ്റ ഉദ്യോഗമും ഉദ്യോഗത്തിൽ ഉള്ളവർക്ക് മികപ്പെരിയ ഉയർവും ഉയർ പദവിയിൽ ഉള്ളവർക്ക് പാറാട്ട് പരിസും കിടക്കക്കൂടിയ ഭാഗ്യം അധികരിക്കും. അതേസമയത്തിൽ കൽവി കളൈ മറ്റും അല്ലാമൽ വിത്തകൾക്ക് അധിപതിയായി ഇരിക്കുന്നതിനാൽ കുറിപ്പിട്ട കൽവി കുറിപ്പിട്ട മൊഴി അപ്പിങ്ങിറത വിട അതായത് മൊഴി കടന്ന് മതം കടന്ന് നട്പുക്കൾ ഉരുവാകും. മതം അടുത്ത മതത്തെ சார்ந்தവർ മൂലമாக மிகப்பெரிய அதாவது தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். மாற்று மத அல்லது மாற்று இனத்தவர் மூலமாக மரியாதையும் அதே சமயத்தில் மனம் எதிர்பார்த்த பணமும் வருடம் முழுவதும் வந்து சேரும். இதே ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் ஏனோ தானோன்னு இருந்த குடும்ப நிலை மாறி மிகப்பெரிய ஏற்றத்தையும் எதிர்பாராத மாற்றத்தையும் இந்த வருஷம் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பிராப்தம் அமையும். ஒரு சில கன்னிப்பெண்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வீழ்ந்து உள்ளவங்க அல்லது காதல் சம்பந்தப்பட்ட வகையில் உள்ளவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் அப்படிங்கிற அடுத்த நிலையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இன்னும் ஒரு சில பெண் அல்லது ஆண்களுக்கு காதல் சம்பந்தப்பட்ட லீலைகள் உள்ளவர்களுக்கு காதல் திருமணம் அப்படிங்கிற நிலையில் இருந்து பெற்றோர்கள் சம்மதித்து வீட்டில் பார்த்து பெரியவங்க பண்ணின திருமணம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திருமண வாழ்வு அமையும். பொறுமையுள்ள பெண்களுக்கு பெருமையான மாங்கல்யம் அமையக்கூடிய பாக்கியமும் இந்த குரு பகவானுடைய அருளால் குதூகலமாகவே அமையும். திருமணம் வச்சிட்டமே திடீர் திருமணம் உறுதியாயிருச்சே நம்ம வந்து எப்படி வந்து திருமணத்தை நடத்துறது அப்படின்னு திண்டாடிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் சகாயமாக பணம் அல்லது தனம் கிடச்சி திண்டாட்டம் அதாவது எந்த ஒரு திண்டாட்டமும் இல்லாமல் கொண்டாட்டமாக திருமணத்தை வைபவத்தை நடத்தி காட்டக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும். தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு இந்த வருஷத்தில் அரசாங்க உத்தியோகம் அமையும். கால் காசாக இருந்தாலும் கவர்மெண்ட் உத்தியோகம் வேணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஒரு சில குடும்பங்களில் இந்த வருஷம் கண்டிப்பாக அந்த அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உணர முடியும். மூன்றாம் இடத்துல அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதால போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அந்த புண்ணிய ஸ்தலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு உண்டான பலன் உடனே கிடைக்கக்கூடிய பக்குவத்தை உணர முடியும். என்றைக்கோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான நல்லதொரு கண்ணியமான புண்ணியங்களை இந்த வருஷத்தில் சந்திக்க முடியும். மிகப்பெரிய கோயில்களுக்கு மிகப்பெரிய ஒரு பதவி அதாவது மிகப்பெரிய கோயில்களுக்கு நீங்கள் நன்கொடை கொடுக்கக்கூடிய கோயில் திருப்பணிகளுக்கு நன்கொடை கொடுக்க கூடிய பாக்கியம் உருவாகும். ஒரு சில கோயிலில் வந்து தர்மகர்த்தா போன்ற தலைமை பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். குறிப்பாக பொது சேவையில் உள்ளவங்கள்லாம் புது திருப்பத்தை காணக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். அரசியலில் உள்ளவர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய ஒரு உயரிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். இந்த கட்சியில் சேர்றமே நம்ம இத்தனை உழைப்பு உழைக்கிறோமே நமக்கு ஏதாவது ஒரு தகுதி கிடைக்குமா ஒரு சின்ன இடம் கிடைக்குமான்னு கவலைப்பட்டு உள்ளவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலாக பல மடங்கு ஒரு பதவி நிச்சயமாகவே அமையும். எதிர்பாராத ஏற்றங்களும் எதிர்பாராத பதவிகளும் இந்த வருஷத்தில் வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் இந்த வருஷத்தில் அமையும். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சொந்த வீடு அல்லது நிலம் வாங்கக்கூடிய பாக்கியம் உறுதியாகும். அதாவது தோப்பு துறவு வாங்கக்கூடிய அமைப்பு கூட ஒரு சில பேருக்கு அமையும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரக நிலைகள் சாதகமாக இருந்தது அப்படின்னா சாதாரண இடம் சாதாரண பூமி அப்படிங்கிறத விட விவசாய பூமி மிகப்பெரிய அளவுக்கு தோப்பு துறவு வாங்கக்கூடிய மாட மாளிகை அமையக்கூடிய பாக்கியங்களும் இந்த வருஷத்தில் துரிதமாகவே அமையும். இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்த இந்த வருஷத்தில் அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி வருஷ ஆரம்ப அந்த கிரக நிலைப்படி எடுத்துக்கிட்டங்க அப்படின்னா
ஒன்பதாம் இடத்துல ராகு பகவானோடு சேர்ந்து கடக ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு தடையில்லாமல் கிடைக்கணும் இல்லையா? எத்தனை தான் கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்தால் கூட மாந்தி ஒருவர் நினைச்சாருன்னு வைங்களே தலைகீழாக மாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அந்த மாதிரியான தலைகீழான மாற்றங்கள் ஏற்படாமல் இருக்கணும், தலைகீழான ஒரு தேவையில்லாத ஒரு நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா விசாகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் விநாயக பெருமான வழிபாடு வச்சுக்கிறது நல்லது. அதே சமயத்தில் விசாக நட்சத்திரம் மட்டுமல்லங்க, அந்த விசாக நட்சத்திர நாட்களில் வந்து இந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கிறது மட்டுமல்லாமல் ஒன்பதாம் தேதி வரக்கூடிய நாட்களிலேயோ அல்லது சனிக்கிழமை நாட்களிலேயோ வஸ்திர தானம் செய்து விநாயகர் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை வருடம் முழுவதும் தொட்டு ரசிக்கக்கூடிய பாக்கியம் உருவாகும். அந்த மாதிரி பாக்கியம் உருவாகிறதுக்கு உங்களுடைய வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய குலதெய்வ ஆசீர்வாதமும் அதே சமயத்தில் கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வ அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா தெய்வங்களின் ஒட்டுமொத்த எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் உங்களுக்கு கிடைக்கணும். ஆண்டு முழுவதும் நீங்கள் அடுத்தடுத்து வெற்றி கனியை தொட்டு ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணுறேங்க. பயப்பட வேண்டாம்.